ما جعلنا لبشر من قبلك الخلد أفإن مت فهم الخالدون உமக்கு முன்னால் எவருக்கும் நிரந்தர வாழ்வை நாம் ஏற்படுத்தவில்லை. நீ இறந்து விட்டால் இவர்கள் எல்லாம் நிரந்தரமாக இருக்க போகிறார்களா? இந்த வசனத்தை தூக்கி வைக்கிறார்கள். இன்னக மய்யித்துன் வ இன்னஹும் மய்யித்துன், நீயும் மரணிக்கக்கூடியவர், நீயும் மய்யித்து, இவர்களும் மய்யித்துகள், நீரும் இறக்கக்கூடியவர், இவர்களும் இறக்கக்கூடியவர் என்று நபிகள் நாயகத்தை பார்த்து அல்லாஹ் சொன்னானே, குர்ஆன்ல இருக்குதே, அந்த வசனத்தை எடுத்து போடுகிறார்கள். உமா முஹம்மது இல்லா ரசூல் கத் ஹலத் மின் கப்லிஹி ருசுல், முஹம்மது தூதரை தவிர வேறு இல்லை, அவருக்கு முன்னால் பல தூதர்கள் சென்று விட்டார்கள். அவை மாத்தா குத்தில, அவர் இறந்து விட்டால் அல்லது கொல்லப்பட்டு விட்டால், இம்கலபுத்துமல ஆக்காபிக்கும், வந்த வழியை திரும்பி விடுவீர்களா? அவர் இருக்கிற வரைக்கும் மார்க்கத்தில் இருப்பீங்க, அவர் மூத்தா போயிட்டா திரும்பி போயிருவீங்களா? வந்த வழியே போயிருவீங்களா? அவங்களே கடவுளாக்கிருவீங்களா என்கிற கருத்துப்பட இந்த வசனங்களை எல்லாம் போட்ட உடனே என்ன ஏற்படுகிறது? சஹாபாக்களுக்கு தான் இப்பதான் நம்ம கவனிக்கணும். கருத்து வேறுபாடு வரும் பொழுது தலையை எண்ணுகிறோமே, எந்த பக்கம் அதிகமான மக்கள் இருக்கிறார்கள் எண்ணுகிறோமே, அங்க எண்ணி இருந்தால் என்ன ஆயிருக்கும்? அந்த கர்பலா அங்கே அப்ப ஆரம்பித்திருக்கும். ஹுசைனுக்கும் யசீருக்கும் நடந்த கர்பலா அன்னைக்கு ஆரம்பித்திருக்கும். சஹாபாக்கள் அப்படி நினைக்கவில்லை, சொன்ன ஆளுடைய பலத்தை பார்க்கவில்லை, எத்தனை பேர் பின்னாடி இருக்கிறார்கள் என்று பார்க்கவில்லை, அவர் எடுத்து வைத்த சான்றை பார்க்கிறார்கள். அட்ட, குர்ஆன் ஆயத்துக்கு போறார் இவர், இன்னக்க மய்யித்துன்கிறாரு, அப்ப அவையும் மாத்தவ குத்தில, இன்கலபுத்துமல் ஆக்காபிக்கு குர்ஆனத்துக்கு போடுறாரு. அம்மாடி, குர்ஆனுக்கு முன்னாடி நம்ம மோதுவதா? நம்ம எதிர்கேள்வி கேட்பதா? எதிர்கருத்து கொள்வதா? அப்படின்னு சொல்லி அவ்வளவு பேர் சைலன்ட். ஒரு கருத்து வந்தாச்சுங்க. அப்ப அந்த சஹாபாக்கள் ஒன்றுபடாமல் அன்றைக்கு பிளவின் விளிம்பில் நின்றார்கள். ஒன்றுபடுத்தியது எது? அவர்களிடத்தில் இருந்த அந்த மனப்பான்மை. இப்ப நமக்குள்ள 1000 கருத்து வேறுபாடு வருதா? நான் சொல்றது சரியா, நீங்க சொல்றது சரியான்னு கருத்து வேறுபாடு வருதா? அவர் சொல்றது சரியா, இவர் சொல்றது சரியான்னு கருத்து வேறுபாடு வருதா? எங்க ஊர்ல செய்யறது சரியா, உங்க ஊர்ல செய்யறது சரியான்னு சண்டை வருதா? வரட்டும். ஆனால் நம்முடைய உள்ளத்தில் இதுல அல்லாஹ் சொல்வது எது, அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்வது எது, அதுக்கு நாங்கள் அனைவரும் கட்டுப்படுவோம் என்கிற மனநிலை மாத்திரம் நம்மிடத்தில் இருந்தால் ஒரு வினாடியில் ஒன்றுபட முடியுமா? முடியாதா? நம்ம நினைக்கிறோம் குர்ஆன்ல இருந்தாலும் சரி, நீ என்னடா 4 பேர் சொல்றது? நாம் நினைக்கிறோம் குர்ஆன்ல இருக்கட்டுமே, நபிகள் நாயகமே சொல்லட்டுமே, நாங்க ஒரு 10,000 பேர் இருக்கோம், நீங்க 10 பேர் வருவீங்களா? 10,000 பேர் வந்து 10 பேருக்காக எங்கள் கருத்தை மாத்துவோமா என்கிற மனநிலை தானங்க குழப்பத்திற்கு அடிப்படை. எதை இதை ஏத்துக்கு அதை ஏத்துக்குங்கிற டாபிக் வேண்டாம், எது சரியோ அதை ஏற்றுக்கொள்வோங்கிற மனப்பக்குவம் இடத்துல இருக்கிறதா? இன்னைக்கு வரும் அந்த ஒற்றுமை, இந்த நிமிடம் வரும் அந்த ஒற்றுமை. நரகத்தின் விளிம்பில் இருந்தார்கள் என்று அல்லாஹ் சொல்கிறானே, உள்ளங்களுக்கு மத்தியிலே சகோதரத்துவத்தை ஏற்படுத்தியதா சொல்கிறானே, அந்த ஒற்றுமை இப்ப வரும், இந்த செகண்டில் வரும். எப்ப வரும்? நம்ம ஒரு முடிவுக்கு வரணும். அல்லாஹ் சொல்லித்தான்னா, எந்த உலமா சொன்னாலும் சரி, எந்த பெரியார் சொன்னாலும் சரி, எந்த மகான் சொன்னாலும் சரி, எந்த ஊர் சொன்னாலும் சரி, அல்லாஹ் சொன்னதுக்கு ஒத்து இருந்தா ஏத்துக்கிறேன், அல்லாஹ் சொன்னதுக்கு மாத்தமா இருந்தா ஏத்துக்கிற மாட்டேன். சரியா வந்துருமில்லங்க? அதானே இப்ப நமக்குள்ள சண்டை நடந்து கொண்டிருக்கிறது. அப்படி செய்யலாமா, இப்படி செய்யலாமா, அதை செய்யலாமா, இதை செய்யலாமா, இது செய்யறது கூடுமா, அதை செய்யறது கூடுமா, பேசுவோமே, அதற்கான ஒரு முறையான ஒப்பந்தங்களை உண்டாக்குவோம், கண்ணியமான முறையில், நாகரிகமான முறையில், இஸ்லாம் கற்றுத்தந்த முறையில அதை கலந்துரையாடல் செய்வோம். நீங்கள் சொல் யார் ஜெயிக்கிறார், யார் தோற்கிறார் என்ற மனநிலையை தூக்கி எறிந்து விட்டு, நாங்கள் தவறா சொல்லி இருந்தால் மேடையில் நாங்கள் டிக்ளேர் பண்றோம் இது தப்பு என்று சொல்கிறோம், நீங்கள் தவறு சொல்லி இருந்தால் நீங்கள் டிக்ளேர் பண்ணுங்கள் என்கிற ஒரு மனநிலைக்கு வந்தால் சண்டை இருக்குமா, சச்சரவு இருக்குமா? யார் ஜெயிக்கிறார், யார் தோற்கிறார் என்ற மனநிலையை தூக்கி எறிந்து விட்டு
நாங்கள் தவறா சொல்லி இருந்தால் மேடையில் நாங்கள் டிக்ளேர் பண்றோம் இது தப்பு என்று சொல்கிறோம், நீங்கள் தவறு சொல்லி இருந்தால் நீங்கள் டிக்ளேர் பண்ணுங்கள் என்கிற ஒரு மனநிலைக்கு வந்தால் சண்டை இருக்குமா, சச்சரவு இருக்குமா, குழப்பத்துக்கு இடம் இருக்குமா? அன்னைக்கு அந்த மக்கள் எப்படி ஒன்றுபட்டார்களோ அந்த மாதிரி ஒற்றுமை வந்துருமா வராதா? அப்ப சஹாபாக்களுக்கு இருந்தது மெஜாரிட்டியை விட அதிக எண்ணிக்கையின் மீது இருக்கிற மமதையை விட தங்களுடைய உணர்ச்சி அதைத்தான் விரும்புகிறது என்பதை விட அதை விரும்புவோம். நம்ம அந்த நிலையில் இருந்தா கூட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்தா போறது நல்லதா மௌத்தா போகாம இருந்தா உனக்கு பிடிக்குமான்னு கேட்டா எது பிடிக்கும்? நம்ம எல்லாருக்குமே எது பிடிக்கும்? மௌத்தா போவாட்டி நல்லா இருக்குமே, குழப்பமா வராது. இன்னும் கொஞ்ச நாளைக்கு இருந்தாங்கன்னு சண்டை அவங்களே சொல்லிட்டு போயிருவாங்களே எல்லாத்தையும், நம்ம எப்படி சொல்லிட்டு போறோம்? இன்னும் கொஞ்ச நாளைக்கு ஈசா நபி மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்தா என் மனசு அதான் விரும்புது, நான் அதான் ஆசைப்படுறேன். என் ஆசைக்கா வேண்டி நான் மார்க்கத்தை வளைக்கலமா? என்ன ஃபேக்ட்ரி, என்ன உண்மை, என்ன அல்லாஹ்வுடைய வேதம் சொல்வது, என்ன இதுக்கு கட்டுப்படுவோம் என்ற மனநிலை வந்துவிட்டால் அப்போது ஒரு ஒற்றுமை ஏற்படும். அது ஒரு உடம்பை போன்ற ஒற்றுமையாக இருக்கும். அப்போது ஒரு ஒற்றுமை ஏற்படும். அது ஒரு கட்டிடத்தின் சுவருக்கு இருக்கிற ஒற்றுமையை போன்றதாக இருக்கும். இதைத்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்மளை எதிர்பார்த்தார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு எவ்வளவு நாள் இருக்கு நல்லா கவனிக்க வேண்டிய விஷயம். திங்கட்கிழமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணிக்கிறார்கள், புதன்கிழமை அடக்கம் செய்யப்படுகிறார்கள். ஒரு மனிதர் இறந்துட்டா உடனே அடக்கம் செய்யணுங்க? திங்கட்கிழமை இறந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புதன்கிழமை அடக்கம் செய்யப்பட்டதுக்கு கூட காரணம் என்ன? அந்த உடலை வைத்துக் கொண்டு இறந்துட்டாங்களா இல்லையான்னு சண்டை நடக்குது ரெண்டு நாளா. இறந்துட்டாங்கன்னு கன்ஃபார்ம் பண்ண இப்படி அடக்கம் பண்றது? இறந்துட்டாங்க இறக்கலன்னு ஒரு முடிவு எடுக்காம அடக்கம் பண்ணிட முடியுமா? இறந்து விட்டார்களா இல்லையான்னு முடிவெடுப்பதற்காகவே இரண்டு நாள் அந்த உடலை வைத்துக் கொண்டு அந்த மக்கள் முடிவெடுப்போம், ரெண்டு நாள் ஆனால் பரவாயில்லை, அது என்னன்னு ஒரு பைசல் பண்ணி விடுவோம் என்று வந்தார்களே, அந்த மனப்பக்குவம் இந்த சமுதாயத்திற்கு வர வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணித்த பிறகு, மரணித்து விட்டார்கள் என்று முடிவு செய்த பிறகு அடுத்து என்ன செய்யணும்? மரணித்தவர்களை அடக்கம் செய்ய வேண்டும். அங்கேயும் சண்டை வந்தது. சாதாரண தரிக்காங்கிறான், செய்துங்கிறான், பீருங்கிறான், முறியுதுங்கிறான். அவன் இறந்துட்டான்னு சொன்னா அடக்கிறதுக்காக வேண்டி எத்தனை ஊருக்காரன் சண்டை போடுறான். அவர் எங்க ஊர் செய்க, எங்க ஊர்ல அடக்கணும், எங்க ஊர்ல தான் 8 வருஷம் இருந்தார், எங்க ஊர்ல தான் அடக்கணும், அல்ல எங்க ஊர்ல தான் பிறந்தார், எங்க ஊர்ல அடக்கணும், எங்க ஊர்ல தான் மதரசா நடத்தினார், எங்க ஊர்ல தான் அடக்கணும். சாதாரண இந்த ஷேக்குமார்களுக்கு இப்படி பண்றமே, அல்லாஹ்வுடைய ரசூலை அடக்கிற விஷயத்துல சண்டை வராதா? வந்தது. எங்க எந்த ஊர்ல அடக்கிறது? சண்டை வந்தது. எந்த தெருவில் அடக்கிறது? சண்டை வந்தது. வெட்டிக்கிட்டாங்களா? ஓட்டெடுப்பு நடத்தினாங்களா? யாரு பக்கம் அதிகமான பேர் இருக்காங்கன்னு பார்த்தாங்களா? அல்லது பெரிய தலைவர் யாரு அவர் கருத்தை ஏத்துக்கிறோம் என்று நின்றார்களா? அபூபக்கர் என்ன சொல்றீங்க சொல்லுங்க, உமர் என்ன சொல்றீங்க சொல்லுங்க, சாதாரண மக்களை விட்டுருவோம் அப்படின்னு பார்த்தாங்களா? அப்பவும் சண்டை. இங்க அடக்கிறதா, அங்க அடக்கிறதா, எங்க அடக்கிறது? அப்ப அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அப்பவும் வர்றாங்க, சீனுக்கு வர்றாங்க, வந்து என்ன சொல்றாங்க? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார்கள், நபிமார்கள் எந்த இடத்திலே அவர்களை அடக்கம் செய்ய அல்லாஹ் விரும்புகிறானோ அந்த இடத்தில் வைத்து அவர்கள் உயிரை வாங்குவான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ல நான் கேட்டிருக்கிறேன். அவங்க என்ன சொல்றாங்க? அபூபக்கர் சொல்றாங்க தெரியுமா, இந்தப்பா மக்காவுல அடக்கு, மக்காக்காரன் கேட்காத, மதீனாவுல அடக்கணும், மதீனாக்காரன் கேட்காத, எங்க தெருவில் அடக்கணும்னு எந்த தெருவுக்காரன் கேட்காத, இந்த தெருவில் அடக்கணும்னு இந்த தெருக்காரன் கேட்காத, அல்லாஹ்வுடைய ரசூல் ஒன்னு சொன்னாங்கப்பா, அதை நான் உங்க கவனத்துக்கு கொண்டு வர்றேன். என்ன சொன்னார்கள்? என் உயிரை அல்லாஹ் வாங்குறான்னு வைங்க, வேலூர்ல தான் என் உயிரை வாங்க வேண்டும் என்று அல்லாஹ் முடிவெடுத்தால் வேலூர்ல தான் அடக்கம் செய்யணும்னு சட்டம் வராது, இங்க உயிரை வாங்கலாம், எங்கேயோ கொண்டு அடக்கம் பண்ணலாம். நபிமார்களை பொறுத்த வரைக்கும் எந்த இடத்தில் அவங்களை அடக்கம் செய்ய அல்லாஹ் விரும்புகிறானோ அந்த இடத்துல அவங்களை கொண்டு வச்சு அந்த இடத்துல உசுர் எடுத்துருவான். இந்த ஹதீஸை அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் போட்டு சொன்னார்கள். தன்னுடைய மனைவி ஆயிஷாவுடைய வீட்டிலே
அவங்களுடைய மடியில சாய்ந்திருக்கும் பொழுதுதானே உயிர் போனுச்சு. அந்த இடத்துல வைத்து அவர்களுடைய உயிரை அல்லாஹ் வாங்கிய காரணத்தினால் அதான் அவர்கள் அடக்கம் செய்யப்பட வேண்டிய இடம். ரசூலுக்கு கட்டுப்படுறீங்களா? ரசூலுடைய விருப்பத்தை நிறைவேற்றுறீங்களா? உடனே சரண்டர். அல்லாஹ்வுடைய ரசூல் ஒரு ஜட்ஜ்மெண்ட் பண்ணிவிட்டால் ஐயகூலு சமிஅனா வாஅதனா. அல்லாஹ் குர்ஆன்ல அப்படித்தான் நம்ம எதிர்பார்க்கிறான். இன்னமா கான கவுலல் முஃமினீன். முஃமின்களுடைய பதில் என்னவாக இருக்க வேண்டும்? இதாது இலல்லாஹி வ ரசூலிஹி. அல்லாஹ்வின் பக்கம் ரசூலின் பக்கம் அவர்கள் அழைக்கப்படும் பொழுது அவர்களுடைய பதில் என்னவாக இருக்க வேண்டும் என்றால் ஐயகூலு சமிஅனா வாஅதனா, செவியுற்றோம் கட்டுப்பட்டோம். இதான் பதிலாக இருக்க வேண்டும். இந்த பதிலை அன்றைக்கு கொடுத்தார்களா இல்லையா? இல்லைன்னா எந்த தெருவில் அடக்கம் பண்ணுவது என்பதற்காகவே சண்டை நடந்திருக்குமா இல்லையா? சண்டை நடந்திருக்கும். எந்த ஊரில் நடத்த அடக்கம் செய்யப்பட வேண்டும்? ஒவ்வொருத்தருக்கும் ஒரு நியாயம் இருந்தது. மக்காவாசிகள் எங்க ஊர்ல பிறந்தாங்க என்று உரிமை கொண்டாட நியாயம் இருந்தது. குபாவாசிகள் முத முதல்ல வந்து ரசூலுல்லாஹி அங்கதான் தங்கினார்கள் என்று உரிமை கொண்டாட அவர்களுக்கு இடம் இருந்தது. சில சஹாபாக்களுடைய வீட்டிலே போய் ரசூலுல்லாஹ் முத முதல்ல இறங்கினார்கள். அதனால எந்த தெருவுலதான் அடக்கம் செய்ய வேண்டும் என்று கேட்டு அவர்களுக்கு உரிமை இருந்தது. அப்ப எல்லாரும் தங்கள் உரிமையை ஏன் விட்டு கொடுத்தார்கள்? அல்லாஹ்வுடைய ரசூல் இதுதான் ரூல் என்று சொல்லிவிட்டார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் இதுதான் வழிமுறை என்று கற்றுத்தந்து விட்டார்கள். அப்பீல் கிடையாது. அதுக்கு அப்பீல் கிடையாது. சுப்ரீம் கோர்ட் தீர்ப்புக்கு அப்புறம் அப்பீல் போகலாமா? இஸ்லாத்தில் சுப்ரீம் கோர்ட் என்பது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான். அந்த சுப்ரீம் கோர்ட் தீர்ப்புக்கு அப்புறம் இன்னொரு இடத்துல கொண்டு போய் மறுதீர்ப்பு கேட்பதற்கு யாருக்கும் உரிமை இல்லை, யாருக்கும் அதிகாரம் இல்லை. இது ஏன் நம்ம இடத்துல வரமாட்டேன்? இதான் கேள்வி. நாங்கள் கேட்க விரும்புவது என்ன தெரியுமா? நாங்கள் என்ன குழப்பம் பண்ணுவதற்காக இதெல்லாம் கேட்கிறோம்? எதையெல்லாம் நாங்கள் கூடாது என்று சொல்கிறோமோ அதையெல்லாம் நாங்கள் செய்தவர்கள், செய்துவிட்டு தான் கூடாது என்று சொல்கிறோம். ஏன் அப்படி சொல்கிறோம்? செய்தோம், சொல்லித்தந்த அடிப்படையில் செய்தோம். மறுமையில் அல்லாஹ் என்ன கேள்வி கேட்பான் என்ற சிந்தனை வரும் பொழுது, ஒற்றுமைக்கு அல்லாஹ் என்ன வழியை காட்டுகிறான் என்ற சிந்தனை வரும் பொழுது தவறுக்கு பிராயச்சித்தம் தேடிக்கொண்டோம். அதனால எந்த ஒரு காழ்ப்புணர்ச்சியோ எந்த ஒரு வெறுப்பின் அடிப்படையிலோ நாங்கள் இந்த வாதங்களை உங்கள் மத்தியில் வைக்கவில்லை. தெளிவாக நாங்கள் சொல்கிறோம், அன்றைக்கு சஹாபாக்கள் நபியுடைய உத்தரவுக்கு நாங்கள் கட்டுப்படுவோம் இருந்தார்களா இல்லையா? எங்க தெருவில் அடக்கிறது எங்களுக்கு விருப்பமா இருந்தாலும் ரசூலுல்லாஹ் விரும்பலன்னா எங்களுக்கு வேணாம். எங்க ஊர்ல அடக்கணும்னு எங்களுக்கு ஆசை இருந்தாலும் ரசூலுல்லாஹ் விரும்பலன்னா அது எங்களுக்கு வேண்டாம். ஒவ்வொருத்தரும் தங்கள் ஆசையே தங்கள் விருப்பத்தை தியாகம் செய்துவிட்டு ரசூலுடைய ஒத்த சொல்லுக்கு கட்டுப்பட்டார்களே, அந்த மனநிலை நமக்கு வந்தால் நமக்கு இடையே உள்ள கருத்து வேறுபாடுகளை தீர்த்துக் கொள்ள முடியுமா முடியாதா? இது என்ன நாங்கள் கேட்கிறோம்? நாங்கள் சொல்வது 100% சரியா இருக்கும் வாதம் பண்றோமா? சரின்னு படுத்து சொல்கிறோம், சரி இல்லைன்னு படுகிறதா? அதற்குரிய முறையில் முறையாக ஒப்பந்தங்களை எழுதிக்கொண்டு பேசுவோம், வாருங்கள், நிரூபியுங்கள். உடனே எந்த விதமான வெக்கம் இல்லாமல், வெக்கப்படாமல், எங்க சுயகௌரவம் பார்க்காமல் பகிரங்கமாக அறிவிப்போம், இன்னென்ன விஷயங்களிலே நாங்கள் சொன்னது தப்பு என்று நிரூபித்து விட்டார்கள், நாங்கள் வாபஸ் வாங்கி கொடுத்து சொல்ல மாட்டோமா? இதானுங்க ஒத்துமைக்கு வழி. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணித்த பிறகு அடுத்து ஒரு நபிகள் நாயகத்துக்கு ரெண்டு தலைமை இருந்ததுங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பொறுத்தவரைக்கும் அவங்களுக்கு அல்லாஹ் ரெண்டு தலைமையை கொடுத்திருந்தான். ஒன்னு ஆன்மீக தலைமை, அல்லாஹ்வுடைய தூதர் என்ற அடிப்படையிலே உள்ள ஆன்மீக தலைமை. இன்னொன்று இந்த உலகத்தை ஆட்சி செய்கிற மன்னர் ஜனாதிபதி என்ற இன்னொரு தலைமை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்தான பிறகு இறை தூதர் என்ற தலைமை இருக்கு பாருங்க, அதுக்கு யாரும் வர இயலாது, அது காலி. தேவனால் வரைக்கும் அந்த சீட்டு காலி. ரசூலுல்லாஹ் மௌத்தா போயிட்டாங்க, வேற ஒரு ஆளை ரசூலுல்லாஹ் நியமிச்சுக்க முடியுமா? முடியாது. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மௌத்தா போன உடனே அவங்கள்ட்ட இருந்த ரெண்டு தலைமைகளை